பழங்கள ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். பனங்கிழங்கு பொதுவாகவே குளிர்ச்சித்தன்மை உடையது, மலச்சிக்கல தீர்க்கக்கூடியது, உடலுக்கு வலு சேர்க்கும் தன்மை பனங்கிழங்குக்கு இருக்கு. பனங்கிழங்க வேக வச்சு சின்ன சின்ன துண்டா நறுக்கி காய வச்சு அதோட கருப்பட்டி சேர்த்து இடிச்சு மாவாக்கி சாப்பிட்டோம்னா உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். பனங்கிழங்கோட தேங்காய்பால் சேர்த்து சாப்பிட்டா உடல் உறுப்புகள் பலம் பெறும், பெண்களுடைய கர்ப்பப்பையும் பலமடையும். பனங்கிழங்கு பொதுவாகவே வாயுத்தலை உடையது. சோ இதை தவிர்க்க பனங்கிழங்கோட பூண்டு மிளகு உப்பு சேர்த்து இடிச்சு மாவாக்கி சாப்பிடலாம். இனிப்பு தேவைப்படுறவங்க கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். பனங்கிழங்குல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால இதை சாப்பிடுறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பூமியில இருந்து பனங்கிழங்க பிரித்தெடுக்கும் போது விதையில இருந்து தவின் கிடைக்கும். தவின் சாப்பிட்டா வயிற்று வலி, ஒற்றை தலை வலி எல்லாம் குணமாகும். வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு பிரச்சனை இருக்கவங்க பனங்கிழங்கு மாவை உணவுல சேர்த்துட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும். பனங்கிழங்க அரைச்சு மாவு செஞ்சு அதுல கஞ்சி இல்லனா கூழ் செஞ்சு காலையில சாப்பிட்டு வந்தோம்னா பசி நீங்கிறது மட்டும் இல்லாம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். பனங்கிழங்கு பித்தம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சோ இத சாப்பிட்ட பிறகு 5 மிளகு எடுத்து வாயில போட்டு மென்னு தின்னுடணும். மத்தபடி பனங்கிழங்கு சாப்பிடுறதால உடலுக்கு வலு கிடைக்கிறதோட ஆரோக்கியமும் உண்டாகுது.